பிரபுதேவா நடன இயக்குனர், நடன புயல், அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தகவலை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பேரை சொல்ல வேணாம், ஏன்னா சொன்னோம்னா அவர் வேலைக்கு ஆபத்து. அவர் யதார்த்தமான சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் கூட வந்து மாஸ்டர் எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு, பாசமாக தான் இருக்கார். என்ன சொன்னார்னா, பிரபுதேவா கொஞ்ச காலம் வந்து மும்பையிலே இருந்தார், இந்தி படங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே ஏறக்குறைய ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கியிருந்தப்ப சென்னைக்கு வரதே கிடையாது. ஆனால் அவருடைய பிள்ளைகள்லாம் சென்னையில் படிச்சுட்டு இருந்தாங்க, வந்து சென்னையில் படிச்சிருந்தாங்க. ஆழ்வார்பேட்டை டிடிகே ரோட்டில் தான் அவங்க வீடு, வந்து சுந்தர மாஸ்டருடைய வீடு. இப்போ ஒரு உதவியாளர், பிரபுதேவா உதவியாளர், வெள்ளிக்கிழமை ஈவினிங் அந்த பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த யூனிஃபார்மோடு அப்படியே கூட்டு போய் பாம்பே ஃப்ளைட்டில் கூட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டே பிரபுதேவா வீட்டில் போனோடனே பசங்க கூட இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தைங்க எங்கே விரும்புதோ, தாய்லாந்தோ மலேசியாவோ சிங்கப்பூரோ லண்டனோ எங்கேயாவது ஒரு நாட்டிற்கு போயிட்டு சுற்றிட்டு, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மதிய வேளையில் வந்து திரும்பவும் சென்னைக்கு இரவு கொண்டு வந்து விட்டுருவாப்பில். அவர் மறுநாள் திங்கக்கிழமையிலேருந்து அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. என்னன்னு உங்களுக்கு தெரியும், பிரபுதேவா கதை உலகம் அறிந்த ஒரு விஷயம் வந்து, பிரபுதேவா ஆகச்சிறந்த ஒரு டான்சர், அப்புறமா அந்த ஒரு தந்தை மிகப்பெரிய டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம், அவருடைய அண்ணன் பிரபுதேவோட அண்ணன் ராஜசுந்தரம் சொல்லவே தேவையில்லை. இப்போ என்னென்னா, ரமலத் அப்படின்ற ஒரு குரூப் டான்ஸரை பிரபுதேவா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது தெரியும், வந்து ஊருக்கே தெரியும், பெரிய பிரச்சனையாகி. நான் கூட ஒரு நகைச்சுவை நடிகர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் அப்படி பேரையும் சொல்ல வேணாம். அவர் சொல்லி சொல்கிறார், சுந்தர மாஸ்டர் மகன் வந்து பயங்கரமான ஆள் தம்பி அப்படின்னார். என்னென்னொன்னே அவர் குனிஞ்சே பார்க்க மாட்டார், கீழே அப்படியே குனிஞ்சிக்கிட்டே கால் கட்ட வரல, அப்படி வந்து இப்படி சில பேர் வெக்கப்பட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி போனால் அவனை பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெண் ரசிகைகள் இருக்கு, அது எப்படின்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஓகே, அது அவங்கவுங்களுடைய டேலண்ட்டு. இப்போ ரமலத்தை திருமணம் பண்ணிக்கிட்டார் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். வீட்டில் கடுமையான எதிர்ப்பு, பிரபுதேவாவுக்கு நெருக்கமான ஒரு ஃபேமிலி, அவங்கள வந்து சினிமா ஃபேமிலி, பழம்பெரும் சினிமா தயாரிப்பாளருடைய குடும்பம், அவங்க தான் வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடைக்கலம் கொடுத்து ஒரு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் நடக்குது. அது காரணம் என்னென்னா, பிரபுதேவாவுடைய ஃபேமிலி இருக்குது பாருங்க, அவங்க வந்து மைசூர் பக்கத்தில் அவங்களுடைய பூர்வீகம். அதுக்காக ஆக்சுவலாக வந்து ஒரு அவ்வளோ ஆச்சாரமான ஒரு குடும்பம் அங்கே உள்ள ஏதோ ஒரு கம்யூனிட்டி. வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், வந்து சமையல் அறையில் கூட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பெண்ணை கூட வந்து சேர்க்க மாட்டாங்க, அந்த வீட்டுக்குரியவர்கள் மட்டும்தான் சமையல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஆச்சாரமான ஃபேமிலி, வந்து சைவ குடும்பம். அவர் இஸ்லாமிய பெண்ணுன்னே அவங்களுக்கு பெரிய எதிர்ப்புலாம் இருந்தது. அப்புறம் பிரபுதேவா எங்கெங்கேயோ ஒழுக்கி வச்சு ஒழுக்கி வச்சு ஒழுக்கி வச்சு திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சமாதானமாகி ஒரு வழியாக வந்து ஒத்துக்கவே முடியாது, இந்த இது ஒத்துக்கவே முடியாது, ஏறக்குறைய பிரபுதேவாவுடைய சொத்தில் பங்கே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கெலாம் வந்து திரும்பவும் எந்த ஒரு பழம்பெரும் தயாரிப்பாளருடைய ஃபேமிலியில் வந்து அடைக்கலம் கொடுத்தாங்களோ அங்கேயே பஞ்சாயத்தெல்லாம் பேசப்படுகிறது. ரமலத்து யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு இந்த ஒத்த ரூபா தரணும் சாங் இருக்கும் பாருங்க, அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க ரமலத்து, வந்து பல படங்களில் குரூப் டான்ஸர். வந்து என்னென்னா, பிரபுதேவாவுடைய தந்தைக்கு என்னென்னா, ஒரு குரூப் டான்ஸர் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு மருமகளாக வரணுமா அப்படின்ற மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து ரமலத்து வந்து லத்தாவாக மாறினாங்க, இந்து மதத்துக்கு மாறினாங்க, இந்த கதையெல்லாம் இதுவாச்சு. அதன் பிறகு வந்து விவாகரத்துன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதோட இந்த விஷயத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் மேட்ருக்கு இதை நான் தொடர்றேன். இந்த விவாகரத்துன்னு வரும்பொழுது என்ன பிரச்சனை வர, நான் என்ன சாதனை படைப்பதற்காக பிரபுதேவாவின் 100 பாடல் 100 நிமிடம் அப்படின்னு சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 2000 மாணவ மாணவியர்கள் தமிழ்நாடு தாண்டி பல ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. அது என்னென்னா, முன்னாலே கிளம்பி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஏதாவது நைட் பிடிச்சி வந்து பஸ்ஸை பிடிச்சி வெடிகாலம் வந்து சேர்ந்துட்டாங்க, அதுக்கு வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஏதோ லாட்ஜிலேயோ ஹோட்டல்லையோ இல்லை மரத்தடியிலையோ இங்கேயோ தங்கி இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தை, எழும்பூரில் உள்ள அந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் 4 மணிக்கெலாம் விடியிருக்காலே 4 மணிக்கெலாம் வந்தாச்சு. வந்தவுடனே இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது யாருன்னா, டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட். ரைட், ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு, 100 பாடல் 100 நிமிடம் பிரபுதேவா வந்து இதை நடுவராக உட்காந்து இவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை அவர் பார்ப்பார். பிரபுதேவாவுடைய 100 பாடல்களில் 100 நிமிடத்திற்குள்ளே இவங்க ஆடி முடிப்பாங்க அப்படின்ற ஒரு இதாகிடுச்சு. மணி 5 மணி ஆகிடுச்சு, விடியிருக்காலே 5 மணி, 6, 6:30, 7 என்னென்னா, அந்த குழந்தைகளை வந்து உள்ளே ஸ்டேடியத்துக்குள்ளே அமிச்சாச்சு, பேரண்ட்ஸை வந்து வெளியே நிறுத்தியாச்சு. 8 மணி ஆகுது, புது ஒரு பரபரப்பு இருக்கு இல்லைங்களா, நைட்டு கண்ணு முடித்து இது பண்ணி இந்த குழந்தைகளை வந்து என்னென்ன பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்களோ தெரியல, வந்து மாஸ்டர் முன்னாடி அப்படி ஆடணும், குட்டி கரணம் போடணும், இது பண்ணணும்,
அடுத்த பிரபுதேவா நீயாக தான் இருக்கணும், இதெல்லாம் வந்து உசுப்பித்து விடுவாங்க தெரியுங்களா. இந்த சூப்பர் சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த ஆடிஷன் எடுக்கும்போது நான் ஒரு தடவை போயிருந்தேன். உண்மையிலேங்க அந்த குழந்தைங்களை வந்து அந்த பேரண்ட்ஸ் பண்ண பாடப்படுத்தின ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. ஒரு அம்மா வந்து பாட அங்கேயே க்யூவில் நிற்கிறாங்க, டோக்கன் போட்டு பாடு பாடு பாடுன்னா அந்த குழந்தை என்னென்னோ பாடுது, மறுபடியும் பார்த்தா கொட்டுது பாடு பாடுன்னு. இதெல்லாம் மிகப்பெரிய வன்முறைங்க. வந்து திறமை என்பது அவர்களிடம் அது தானாகவே வெளிப்பட்டாக வேண்டும், அதை நீங்கள் போட்டு புடுங்கிலாம் எடுக்கக்கூடாது. ஏறக்குறைய அப்படி தான் வந்து இவங்கெல்லாம் என்ன கனவு கண்டாங்க, பிரபுதேவா இடம் காலி இல்லைன்னா பிரபுதேவா வராரு. பார்த்தவொடனே அங்கே ஆடுற குழந்தைங்களில் ஒரு 100 குழந்தைய நீ தான் எனக்கு அடுத்த இடம், ரைட்டு வா நீ வா தமிழ் சினிமாவெலாம் உனக்கு ஒரு இடம் இருக்குது, இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு என்னுடைய இடத்த நீங்கள் தான் வந்து பிடிக்க போகிறீங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு பிம்பத்தில் கனவில் இப்படி வந்து இறங்கியாச்சு. அதுக்கு வந்து ஒரு நபருக்கு 2000-3000 வரைக்கும் நுழைவு கட்டணம் வேறு செலுத்தியிருக்காங்களாம். வந்து இவங்க பாருங்கள் கொடுமையை வந்து கேள்விப்பட்டது. இதில் வந்து இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த காஸ்டியூம் வந்து கருப்பு டிஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு கருப்பு தொப்பி. இன்றைக்கி வந்து சென்னையில் தமிழ்நாடு முழுக்க சென்னையில் நேற்று 111 டிகிரி வெயில், வரலாறு காணாத வெயில். தயவுசெய்து வெளியே போகாதீங்க இந்த நேரத்தில், அந்த நேரத்துக்கு வெளியே போகாதீங்க. போனீங்கன்னா ஏதாவது தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போவாங்க, இல்லை உப்பும் சர்க்கரையும் கலந்த இந்த ORS பவுடர் அது ஏதாவது வந்து பையில் எடுத்துன்னு போவாங்க. கூடுமான வரைக்கும் போகிறதையும் தவிர்த்துருங்க. அப்படியே மீறி போனாலும் அந்த ஒயிட் ஷர்ட்டு காட்டன் ஷர்ட்டு இந்த மாதிரியான ஷர்ட்டுங்களை போட்டுன்னு போங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குழந்தைங்களுக்கு கருப்பு உடையை மாட்டிட்டு விடிய காலம் 5 மணிக்கு வந்து நின்று இருக்குதுங்க. அது சாப்பிட்டதுங்களா இல்லையா, பச்சை தண்ணி கொடுத்ததா, பிஸ்கட் கொடுத்தாங்களா, ஏதாவது கொடுத்தாலும் ஒன்றுமே தெரியாது. இந்த பேரண்ட்ஸ் வெளியே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கே இன்னாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலையான்னா, இந்த ஊருங்களில் வந்து பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, வந்து தலைவர் வந்து கொண்டு இருக்கிறார், தலைவர் வருகிறார், தலைவர் நெருங்கி விட்டார், தலைவர் வேலூரை தாண்டி விட்டார், ராணிப்பேட்டையை வந்து கிராஸ் பண்ணி விட்டார், கலவை வழியாக வந்து கொண்டிருக்கிறார், செய்யாறு கூட்டோடு நெருங்கி விட்டார். இப்படியா சொல்லி 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 தலைவர் வர்றதுக்கு 12 மணி ஆகிடும், அவர் வந்து கையாட்டிட்டு கிளம்பி போயிடுவார். இங்கே அது கூட கிடையாது. மாஸ்டர் வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், அதோ வந்து விட்டார், உங்கள் குழந்தைகளை பார்க்க போகிறார், இப்படியா வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா, பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார். ஹைதராபாத்தில் மோகன் பாபு தயாரிக்கிற படம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கார் பொழுது அவர் மாஸ்டராக. சரி, அவர் கிளம்பி வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன் வரலை அப்படின்னு தெரியல. இங்கே குழந்தைங்க பக்கம் ஒரு பக்கம் வெயிலில் வாடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த பேரண்ட்ஸை சொல்லுங்கள் வந்து, ஏன்னா இதற்கு முன்னாடி சென்னையில் ஏஆர் ரகுமான் நடத்தின ஒரு நிகழ்ச்சி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குதுங்களா, வந்து பயங்கரம் கொடூரமான ஒரு நிகழ்ச்சி. வந்து இது மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவர்கள் சரியாக பண்ணாதனால் வந்து என்ன மாதிரியான ஒரு பெரிய ரகுமானுக்கே ஒரு கரும்புள்ளி ஏற்படுத்தின நிகழ்ச்சி அது. அதனாலே லியோனுடைய ஆடியோ லான்ச்சே நடக்கலைங்க. இன்னும் அதை தாண்டி இன்னொன்று, இதே போல தான் வந்து சில மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி கீழடியில் உள்ள அந்த அருங்காட்சியகத்தை பார்க்கறதுக்காக சூர்யா ஃபேமிலியே உள்ளே போயிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த திறக்கிற நேரம், அதாவது வந்து 10 மணிக்கு திறப்பாங்கன்னா இந்த ஃபேமிலி 8 மணிக்கெலாம் உள்ளே விட்டுட்டாங்க. 10 மணிக்கு வாங்கின அந்த மாணவ மாணவர்கள்லாம் இது மாதிரி ஒரு மொட்டை வெயிலில் மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள்லாம் நிற்க வச்சுருந்து உள்ளே பார்த்து இவங்க ஆசுவாசமாக சவகாசமாக பார்த்துட்டு அதன் பிறகு மீடியாவுக்கு தெரிஞ்ச பிறகு மீடியா கேள்வி கேட்ட பிறகு வேறொரு வழியாக தப்பிச்சு ஓடிட்டாங்க. அவங்க அதில் ஒரு சாரி கூட கேட்கல. ரைட், இப்போ வந்து பிரபுதேவா மேட்ருக்கு வரும். இதே போல் தான் அந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு வேகாத வெயிலில் சாப்பிடாமல் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெயிலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வருது பிரபுதேவாகிட்டேருந்து, ஐ சாரி நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் உங்கள் இதில் வர முடியாது போச்சு, பேரண்ட்ஸுக்கு சாரி, நீங்கள் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து இந்த வீடியோ வழியாக பார்க்குறேன் அப்படின்னு. நீங்கள் படிக்கிற காலத்துலேருந்து அப்புறம் எங்கேயா வேலைக்கு போகிற காலத்துலேருந்து ஏங்க நேற்று ஏன்டா நேற்று வரலன்னு வாத்தியார் கேட்பார், உடம்பு சரியில்லை சார். ஒரு ஆஃபீஸில் ஏங்க நேற்று வரல அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா, இந்த உடம்பு சரியில்லைன்னு அந்த ஒருத்த வார்த்தையில் வந்து அவ்வளோ பொய் இருக்குதுன்ட்டு வந்து தெரியும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லலைங்களா, எனக்கு திப வயிற்றாலே போச்சுங்க, இல்லைன்னா எங்கேயோ விழுந்த கை உடஞ்சி போச்சு, இல்லை கிருகிருன்னு சுற்றி விழுந்து ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன், ஏதாவது ஒன்று சொல்லணும், உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் அந்த வாத்தியார் கண்டுபிடிச்சிடுவார். ஏ போடா போ அப்படின்றார். ஆஃபீஸில் என்ன பண்ணுங்க, ஏன் போங்க
பொய் தான் சொல்கிறீங்க, அதே போல தான் எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு. நிஜமாக என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் விசாரித்த போது பிரபுதேவா ரெடி ஆகிறதுல கிளம்பியாச்சு. அவர் சொன்ன தகவல் என்ன, ரெடி ஓகே, ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு என்ன ஃப்ளைட்டு ஒரு மணி நேரமாக 50 நிமிஷம் வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரபுதேவாவிடம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு தன்னார்வ நிறுவனம் செய்வதாகவும் இது ஒரு விழிப்புணர்வு, இது இல்லாத குழந்தைகளுக்காக செய்யப்படுவதாகவும் முதல்ல சொல்லப்பட்டிருக்கான் வந்து அப்படின்னு ஓகேன்ட்டாரு. இப்போ தலைக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் அங்கே போன பிறகு அவர் வந்திருந்த அந்த ஸ்டூடெண்ட்டுடைய தலையெல்லாம் நினச்சி பார்த்து அதை வந்து பெருக்கல் பண்ணி பார்த்துருக்காரு. அடங்க ஒக்கா மக்கள் இவ்வளோ தூரம் அடிச்சிட்டாங்களா காசுன்னு ஒன்று. ஏன்னா பிரபுதேவாவெல்லாம் காசு விஷயத்தில் பயங்கரமான நபர், அதனால் போடு கட்டைய வரவே முடியாது. எனக்கு என்ன பேசுகிறீங்க ரைட்டு அப்படின்னு, இது எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள். அந்த 100 பாடல் 100 நிமிடம் கிண்ண சாதனை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, கிண்ண சாதனை பண்ணி. சரி பிரபுதேவா வந்து சொல்லியாச்சு உங்களுக்கு பேமெண்ட்டுன்ற ஒரு விஷயம் ரைட்டு, இங்கே வசூல் பண்ணியாச்சு, இங்கே வந்தாவது ஏதாவது நான் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம்ல. தெரிஞ்சு போய் வரவே முடியாது உடம்பு சரியில்லைன்னு போது அந்த பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் குய்யமுறையும் கத்தி ஏதாவது ஒன்று இந்த வெயிலில் ஆயிருந்தா, இன்றைக்கி வந்து உச்சக்கட்டமான வெயிலாக இருக்குது, இந்த இதுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள், இது எங்கேருந்து அனுமதி வாங்கினாங்க, ரகுமான் நிகழ்ச்சி மாதிரி ஒரு கீழடி நிகழ்ச்சி மாதிரி அது மாதிரி ஒரு எதுவும் நடந்துருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு 5 ஸ்டூடெண்ட் சுருண்டு விழுந்துருந்தா என்னங்க ஆயிருக்கும். இந்த பேரண்ட்ஸுக்கு அறிவே இல்லையா அவங்களுக்குலாம், என்னங்க வந்து நீங்களாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிறது ஒரு பிரபுதேவாங்க, அந்த பிரபுதேவாவை பார்த்தீங்கன்னா இன்னும் கல்லாப்பட்டி நடிக்கும் மாதிரி தான் படம் ஓடலைனாலும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரி ஓகே, இது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். இப்படியே நம்ம இங்கே பிரபுதேவாவுடைய ரமலத்து விவகாரத்துக்கு உள்ளே வருவோம். அந்த நேரம் தான் கரெக்டாக பிரபுதேவாவுக்கும் நயன்தாராவுக்குமான ஒரு காதல் இது ஓடிக்கிட்டு இருக்குன்னா இப்போ கூட பாருங்கள், ஒரு சன் டிவியில் ஒரு பேட்டி ஒன்று நயன்தாரா கிட்ட, அந்த பேட்டி எடுக்கிறவர் கேப்பார் கையை நீட்டுங்க கையை நிட்டுங்கன்னு, அது என்னங்க என்னங்கன்னு வருது, சும்மா இருங்க நயன்தாரா இன்னும் இருக்குது சோஷியல் மீடியாவில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அப்படின்னு ஒரு பச்சை குத்திருக்கு. ஏன்னா நயன்தாரா இன்னைக்கு விக்னேஸ்வனுடன் உயிர் உலகுன்னு 2 குழந்தைகளோடு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறாங்க, வாழ்க வளமுடன் நல்லா இருக்கட்டும். ஆனால் ஒரு பெண் சினிமாவுடைய பின்புலம் இல்லாமல் எப்படியெல்லாம் அந்த ஆண்களால் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சிம்புவில் தொடங்கி பிரபுதேவா கிட்ட வந்து பிரபுதேவாவை தான் திருமணம் பண்ணிக்க போகிறோம்னு ஒரு ஏறக்குறைய முடிவாகிடுச்சு. அதற்காகவே கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு நயன்தாரா மாறினாங்க. ஆரிய வைஷ்ய சமாஜனமோ ஏதோ ஒன்று பாரிஸில் ஒன்று இருக்குது, அதில் போய் மாற்று இந்த ஸ்டில்லாம் வந்தது. நான் கூட ஒரு தினசரி பத்திரிகையில் செய்தியெல்லாம் போட்டேன் நான், முடிச்சாச்சு, கையில் வந்து பச்சையும் குத்தாச்சு. நயன்தாராவுக்கு எங்கே ஒரு ஷாக் ஆச்சு அப்படின்னா, இங்கே ரமலத்து விவகாரம் பெரிய இதுவாகி விவகாரத்து அளவுக்கு போனவுடனே ரைட் ஓகே முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அப்போ ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுக்கணும்ல, அப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் தொகை கொடுக்கணும்னு, அந்த 10 லட்ச ரூபாயை நயன்தாரா கிட்ட இருந்தால் வாங்கியிருக்காரு பிரபுதேவா அப்படின்ற ஒரு, அதில் தான் நயன்தாரா ஆஹா ரைட்டு, இவர் நம்ம அன்புக்காக கிடையாது இது துட்டுக்காக அப்படின்னு அப்படியே அப்பிட்டானவங்க தான். ஒரு உதாரணம் தான், இது மாதிரி பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 3000 2000 ஸ்டூடெண்ட்டை வச்சு பண்ணாங்க இல்லைங்களா, தலைக்கு இவ்வளோன்னு வசூல் பண்ண விவகாரத்தை ஏதாவது சொல்லி இதில் ஏதாவது பாதி கொடுக்குறங்க இல்லைன்னா 30% கொடுக்குறங்கன்ட்டு கூட்டு வந்திருந்தா ரைட்டு. அந்த தகவலே சொல்லாதனால்தான் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு, நமக்கு துட்டு வரலையே அப்படின்னு போன கட்டை தான் இது. இதெல்லாம் திரும்பவும் சொல்கிறதுன்னா, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து தயவு செய்து அனுமதிக்கக்கூடாது. அதில் என்ன பின்புலம் இருக்குது, இது சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா. ஏன்னா அதில் ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறார் அந்த வீடியோவில் வந்து, பச்சை தண்ணி கூட கொடுக்கலீங்கன்னு வந்து, எவ்வளோ பெரிய கொடுமைங்க வந்து. தலைக்கு 2000 3000 போட்டிங்கன்னா அத்தனை பேருக்கு என்ன ஆச்சு வந்து, இந்த கின்னஸ் சாதனை பண்ணுறேன் அப்புறம் அவார்டு கொடுக்குறேன், இதெல்லாம் எவ்வளோ பெரிய அம்போக்கு. இதையெல்லாம் தயவு செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.